நேத்தி ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டியில் கொல்கத்தா அணி கிட்ட போராடி தோத்து போனாங்க பெங்களூர் அணி எப்பவுமே பெங்களூர் அணி தோல்வி தோல்வியடைந்தா மகிழக்கூடிய மனங்கள் நேற்றுக்கு என்னமோ விராட் கோலிக்காக ரொம்ப வருந்தி போனாங்க ஆர்சிபி கேப்டனா விராட் கோலி ஆடிய கடைசி ஆட்டத்துல தோல்வி அப்படிங்கிறது எவ்வளவு வழிகளை தந்திருக்கும் த கிங் இஸ் பேக் அப்படின்னு நேத்திக்கு முன்தினம் நடந்த முதல் பிளே ஆஃப் போட்டியில் தோனியுடைய ஆட்டத்தை மெய் சிலிர்த்து பாராட்டி தோனியினுடைய ரசிகர்கள் மத்தியில் ஹீரோவாக மாறினார் கோலி பேட்டிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் ஒரு விளையாட்டு வீரராக பெங்களூர் அணிக்கு நூற்றி இருபது சதவீத பங்களிப்பை நான் செஞ்சுருக்கிறேன் வேறு எந்த அணிக்காகவும் ஒருபோதும் நான் ஆடமாட்டேன் மகிழ்ச்சியாக இருக்கிறத விட விசுவாசமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஐபிஎல் போட்டிகளில் ஆடக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் பெங்களூரு அணியுடனே நான் இருப்பேன் இதுதான் போட்டி முடிந்ததும் கண்களில் கண்ணீரோடு கோழி பேசிய வார்த்தைகள் இந்த சீசனுடைய தொடக்கத்தில் தொடர் வெற்றிகளை பெற்று வந்த பெங்களூர் அணி கொரோனா இடைவெளிக்கு அப்புறமா போட்டி தொடங்கியதும் தொடர் தோல்விகளை தான் சந்தித்து வந்தாங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் கோப்பையை வென்றதில்லை ஆர்சிபி அணி நேற்றைய போட்டியில் இருபது ஓவர் இறுதியில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களை எடுத்தது பெங்களூர் அணி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடத் தொடங்கிய கொல்கத்தா அணி ரன்கள் எடுக்க கொஞ்சம் தடுமாறிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் பன்னிரெண்டாவது ஓவரில் சுனில் நரேன் மூன்று சிக்ஸர்களை விளாசி கொல்கத்தா அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்தார் அந்த ஒரே ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் கொல்கத்தா அணிக்கு கிடச்சது பெங்களூர் அணியுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அந்த அணியுடைய கிறிஸ்டியன் வீசிய பனிரெண்டாவது ஓவர் தான் அதுவே கொல்கத்தா அணியின் வெற்றியே இது சுலபமாக்கி இருக்கு கடைசி ஓவரில் ஏழு ரன்கள் எடுக்க வேண்டிய நிலை பனிரெண்டாவது ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் கொடுத்த கிறிஸ்டியன் பந்து வீச அழைக்கப்பட்டார் முதல் பந்திலேயே பார்த்தீங்கன்னா நான்கு ரன்கள் அடித்தார் ஷாகிப் அல் ஹசன் கடைசி ஐந்து ஓவர்களில் அடிக்கப்பட்ட இரண்டாவது பவுண்டரியும் அதுன்னு சொல்லலாம் வெற்றிக்கு அது மிகவும் முக்கியமானதா கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இலக்கை ஏற்றது கொல்கத்தா அணிக்கு ரொம்பவுமே எளிதாக இருக்கு கொல்கத்தா அணி நாளைய போட்டியில் டெல்லி அணியோட மோதுறாங்க இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கும் இறுதிப் போட்டியில் சிஎஸ்கே அணியோட மோத போறாங்க எப்போதும் ஐபிஎல் இருந்து ஆர்சிபி அணி வெளியேறும் போது மீம்ஸ்களால அவங்கள கிண்டல் செஞ்சு தெரிக்க விடும் நெட்டிசன்கள் இந்த முறை என்னமோ ரொம்ப அமைதியாவே இருந்திருக்காங்க தோனி ரசிகர்களும் தான் விராட் கோலியை கிண்டல் செய்யக்கூடிய பலரும் இந்த முறை அவருக்காக தங்களுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் சண்டை செய்கிறோம் அப்படிங்கிறது போல இந்த முறை தோத்தாலும் அடுத்த முறை இதே அணிக்காக விளையாடுமே அப்படின்னு மிடுக்கா சொல்லிட்டு போயிருக்கிறாரு கோலி வி லவ் யூ விராட்